ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆக்கா நெட்ஒர்க் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபேக்டரைசேஷன் மாடலில் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஹச்சிஎஃப் பார்க்க போகிறோம் இந்த மாடலில் வரக்கூடிய கொஸ்ட்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரியணும் ரெண்டாவது அல்ஜிப்ரா மாடலில் ஹெச்இசிஎஃப் எடுப்போம்லையே அதுக்கான ஜென்ரல் ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும் இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த மாடலில் வரக்கூடிய கொஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இது ரெண்டுத்துக்குமே ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா ஓகே டேரக்டாக நம்ம கொஷ்ஷனுக்குள்ளே போயிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னா என்னென்ன ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு கொஸ்டினால் சால்வ் பண்ணுவோம் சரிங்களா இப்போ இந்த மாதிரி மாடலில் ஹெச்சிஎஃப்க்கு நமக்கு ரெண்டு பாயிண்ட் தேவை ஏற்கனவே எல்சிஎம் சொல்லியிருப்போம் அதில் சொன்ன மாதிரியே இதுலேயுமே ரெண்டு பாயிண்ட் ஃபாலோ பண்ணும் என்னென்னா லோயஸ்ட்டு பவர் ஓகேவா அதாவது இப்போ எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் இந்த மாதிரி ஒரே டேர்மாக இருக்குது அதாவது எல்லாமே எக்ஸாக இருக்குது அப்படின்னும் பொழுது இதில் எது லோயஸ்ட்டு பவரோ அதை தான் ஆன்சரை எடுத்துக்கணும் எது லோயஸ்ட்டு பவர்னால் எக்ஸு தான் சரிங்களா எக்ஸ் பவர் ஒன்று இருக்குறத அர்த்தம் ஸோ எக்ஸை ஆன்சராக எடுத்துக்கணும் சரியா ரெண்டாவது என்னென்னா ஒன்லி காமன் டேர்ம்ஸ் Only காமன் டேர்ம்ஸ் காமனாக term டேர்மை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர எதாவது ஒரு டேர்ம் யூஸ் ஆனாலுமே அந்த இடத்துல நம்ம விட்டுருணும் சரியா ஸோ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஒய் இசட் இந்த மாதிரி இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ் அதாவது எல்லாமே காமனாக இருக்குன்னு அர்த்தம் பட் இங்கே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எக்ஸ் ஒய் இசட்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வரும்பொழுது எந்த இடவுமே நம்ம எடுக்கக்கூடாது சரிங்களா அந்த இடத்துல என்ன எடுக்கிறது அர்த்தம்னா ஒன்று தான் ஆன்சராக நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன் ஒன்லி காமன் டேர்ம்ஸ் ஓகேவா எல்லாமே காமன் டேர்மாக இருக்குது அப்படின்னா அதில் லோயஸ்ட் பவர் எதுவோ அதை ஆன்சராக எடுத்துக்கணும் அதே மாதிரி காமனாக இல்லாத டேர்மாக டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒன்றுன்றத ஆன்சராக எடுத்துக்கணும் ஸோ இதுதான் இந்த ரெண்டு பாயிண்ட்டு இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி அல்ஜிப்ரா மாடலில் கொஷினை கொடுத்தாலும் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குவாடாடிக் ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கணும் சரியா எதுக்குமே உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணால் டூ கிடைக்கணும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் த்ரீ கிடைக்கணும் என்ன ஃபேக்டர் ஓர் ரெண்டு ரெண்டு சரிங்களா ஒன்றையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ரெண்டுன்னு கிடைக்குது அதே மாதிரி ஆட் பண்ணும்போது மைனஸ் த்ரீன்னு கிடைக்கணும் ஸோ ரெண்டுத்துக்குமே மைனஸ் யூஸ் பண்ணாதான் அந்த மாதிரி கிடைக்கும் ஸோ மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு கிடைச்சிருக்கு ஃபேக்டர்ஸ் ஓகேவா ஸோ ஃபேக்டரைசேஷன் என்ன ஃபைனலாக எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ ஓகேவா ஸோ ஃபேக்டரைசேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்ததாக இங்கே இந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்ளை ஆகுது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் எதுன்னா ஃபார்முலாக நமக்கு டேரெக்டாக அப்ளை ஆகும் ஏ ப்ளஸ் பின்ட்டு ஏ மைனஸ் பின்னு டேரெக்டாக எடுத்துக்கலாம் சரியா ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஸோ நம்ம ஃபேக்டரைசேஷனும் பண்ணிட்டோம் ஃபார்முலாவும் அப்ளை பண்ணிட்டோம் இப்போ நம்ம காமனாக வர மாதிரி ஸ்டெயிட் லைனில் எழுதிப்போம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ அடுத்ததான் இந்த பாயிண்ட் ஓகேவா ஸோ காமனாக வர மாதிரி எழுதணும் ஓகேவா எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒன் எடுத்த ஸோ இங்கே ஒரு வேக்கண்ட் அதே மாதிரி இங்கே எக்ஸ் ப்ளஸ் டூ இல்லை ஸோ இங்கே ஒரு வேக்கண்ட் ஸோ நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருக்கேன் காமன் டே மட்டும்தான் இருக்கணும் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இடத்துல காமன் டேவ் எதுவும் இல்லை ஒன்று தான் ஸோ எங்கேயுமே காமன் டம் இல்லை ஓகேங்களா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது இந்த இடத்துல வேக்கண்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒன்றுன்னு தான் எடுத்துக்கணும் இந்த ஒன்று நம்ம எழுதணும் அவசியம் கிடையாது ஸோ இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் சரிங்களா எதனால மல்டிப்ளை பண்ணும்போது ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது ஸோ ஒன்று நம்ம காட்டணும் அவசியம் இல்லை பட் இங்கே பாருங்களேன் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூனு ரெண்டு தடவை இருக்குது இதில் லோயஸ்ட் பவர் என்ன ரெண்டு இடத்துலையுமே பவர் சேமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று நம்ம ஆன்சரை எடுத்துக்கலாம் ஸோ எக்ஸ் மைனஸ் டூ ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மாடலில் வரக்கூடிய கொஷினை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு குவாடாடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரியணும் ரெண்டாவது இந்த ரெண்டு பாயிண்ட்டு அதாவது ஹெச்சிஎஃப் அப்படின்னா லோயஸ்ட்டு பவரை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் அதே டைமில் காமனாக இருக்கக்கூடிய டேமை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும் இந்த மாதிரி காமனாக இல்லாமல் ஒரே ஒரு இடத்துல மட்டும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம் சரியா மாதிரி இங்கேயுமே எக்ஸ் ப்ளஸ் டூன்றது ஒரு இடத்துல தான் இருக்குது இங்கே இல்லை ஸோ இதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய காமன் டேர்ம மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அதுலேயுமே எது லோயஸ்ட் பவரோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் சரியா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் ஸோ இந்த கொஷன் என்ன கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம் டூவை காமனாக வெளியே எடுக்கலாம் இல்லையா ஸோ எக்ஸ் கொயர் மைனஸ் நைன் டூ எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் எதுனா இல்லையா ஸோ என்ன அப்ளை ஆகுது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாக அப்ளை ஆகுது ஸோ ஏ ப்ளஸ் a ஏ மைனஸ் பின்னு நம்ம இதை expand பண்ணிக்கலாம் சரியா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ formula அப்ளை பண்ணிட்டோம் அடுத்து, இங்கே என்ன பண்ணலாம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம் multiply பண்ணால் மைனஸ் த்ரீ வரணும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் டூ சரியா ஒன் இன்ட்டு த்ரீ ஓகேவா ஸோ மைனஸ் வரத்தால் ஏதாவது ஒரு நம்பருக்கு மைனஸ் பண்ணணும் இந்த இடத்துல பார்க்கணும் ஓகேவா என்ன இருக்குது மைனஸ் இருக்குது அதனால் பெரிய நம்பருக்கு மைனஸ் வர மாதிரி எடுத்துக்கணும் ஸோ இந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் இன்ட்டு மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ இது கரெக்டாக இருக்குது அதே மாதிரி ப்ளஸ் ஒன்றையும் மைனஸ் த்ரீ ஆட் பண்ணோம்னா மைனஸ் டூன்னு கிடைக்கும் ஸோ இதுதான் ஃபேக்டர் சரியா ஸோ இது எப்படி அதெல்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹெச்இசிஎஃப்க்கான ரெண்டு பாயிண்ட் என்னென்ன லோயஸ்ட் பவர் மட்டும்தான் எடுக்கணும் ஒன்லி காமன் டேர்ம்ஸ் காமன் டேர்ம் மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம் சரியா ஸோ எடுத்து டேரெக்டாக நேராக வர மாதிரி எழுதுங்க பார்ப்போம் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ அடுத்ததான் இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எங்கேயாவது இருக்கா இல்லை எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது ஸோ எடுத்து எழுதணும் அப்படின்னா இங்கே ஒரு வேக்கன்ட் க்ரியேட் ஆகுது இங்கே ஒரு வேக்கன்ட் க்ரியேட் ஆகுது நம்பர்லையுமே ஒரு வேக்கன்ட் க்ரியேட் ஆகுது ஸோ இந்த மாதிரி காமனாக இல்லைனா என்ன பண்ணணும் அந்த அப்படியே அந்த டேர்மை விட்டுடணும் இங்கேயுமே காமனாக டேம் இல்லை ஸோ விட்டுடணும் இங்கேயுமே இல்லை ஓகேங்களா ஸோ ஃபைனலாக என்ன இருக்குது x -3 மட்டும் தான் இருக்குது ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஓகேவா ஸோ இங்கேயுமே இந்த ரெண்டு பாயிண்ட் முக்கியம் இந்த இடத்துல ஃபேக்டரைசேஷன் பண்ணால் தெரிஞ்சிருக்கணும் ஃபார்ம்லாம் இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ தான் ஒர்க் சரியா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இதுக்கும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் இதுக்கும் ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா ஹெச்இசிஎஃப் என்ன லோயஸ்ட் பவர் காமன் டேர்ம்ஸ் எல்லாமே ஒரே மாடல் தான் சரிங்களா நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா ஃபேக்டரைசேஷனும் ஃபார்முலாவை அப்ளை பண்ணும் தெரிஞ்சாலே போதும் ஜஸ்ட்டு சிம்பிளாக இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம் சரியா ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபேக் இந்த குவாடாடி ஈக்குவேஷனில் ஃபேக்டரைசேஷன் ரெண்டாவது மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஓகேவா மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் சிக்ஸுன்னு கிடைக்கும் ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ் கிடைக்கணும் ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கணும் ஸோ என்ன ஃபேக்டர் வரும் ஒன் இன்ட்டு சிக்ஸ் ஸோ மைனஸ் சிக்ஸ் எடுத்துக்கலாம் ஒன் இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல்டு மைனஸ் சிக்ஸ் அதேமாதிரி ஒன்றையும் மைனஸ் சிக்ஸையும் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் கிடைக்குது ஸோ இதுதான் அதோட ஃபேக்டர்ஸ் சரிங்களா ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் சாரி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ரைட்டா ஸோ இது ரெண்டு காமனாக எதை வழி எடுக்கலாம் எக்ஸ் எடுக்கலாம் ஸோ எக்ஸ் எடுத்தோம்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதே மாதிரி இங்கேயும் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதே தான் யூஸ் பண்ணும் இங்கே என்ன டேர்ம் யூஸ் பண்ணலாம் மைனஸ் த்ரீ போட்டால் தான் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் என்ன கிடைக்கும் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ்னு கிடைக்கும் மைனஸ் த்ரீ இன்ட்டு ப்ளஸ் ஒன் என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீனு கிடைக்கும் ஸோ கரெக்டாக தான் இருக்குது ரைட்டா ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இது இதனுடைய ஃபேக்டர்ஸ் ஓகேவா அடுத்ததா இங்கே என்ன பண்ணலாம் ஃபோரை காமனாக வெளியே எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேவா ஃபோரை காமனாக வெளியெடுத்து என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைனும் கிடைக்கும் ஒன்பது நாலு முப்பத்தி ஆறு ஸோ நைன் இந்த இடத்துல ஃபார்முலாக அப்ளே ஆக தான் பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மலாக இடத்துல யூஸ் பண்ணலாம் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ ஸோ ஜஸ்ட் இதையுமே நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணிட்டோம் ஸோ ரெண்டும் எடுத்து நேராக எழுதிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டை அப்ளை பண்ணாலே போதுமானது சரிங்களா எடுத்து எழுதுங்க பார்ப்போம் ஃபஸ்ட் இது எழுதிப்போம் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேவா அடுத்தது இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் எது காமனாக இருக்குது எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்குது ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ டூ எக்ஸ் வர மாதிரி எதாவது இருக்கா எதுவும் இல்லை ஸோ இந்த இடத்துல ஒரு வேக்கன்ட் இருக்குது இங்கே ஃபோர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல ஒரு வேக்கண்ட் இருக்கும் ஓகேவா அடுத்ததான் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இங்கே ஒரு வேக்கண்ட் கிரியேட் ஆகுது ஸோ காமனாக இருக்கட்டம் பார்த்தோன்னா ஒன்று மட்டும்தான் ஸோ இது காமனாக இல்லை அதே மாதிரி இங்கேயுமே காமனாக இல்லை இங்கேயும் காமனாக இல்லை ஸோ காமனாக இருக்க ஒரே என்ன எக்ஸ் மைனஸ் த்ரீ தான் ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீன்றது தான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர் ஓகேவா ஸோ இந்த மாடல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் நமக்கு தெரிய வேண்டியது ஃபேக்டரைசேஷன் பண்ண தெரியணும் ரெண்டு மாடல்லையும் பண்ண தெரியணும் அதே மாதிரி ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும் ரெகுலராக வரக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க இதை தாண்டி மற்ற ஃபார்முலாம் வரலாம் பட் ரெகுலராக வரக்கூடிய ஃபார்முலா இது சரிங்களா ஸோ அது இல்லாமல் அடிஷ்னலாக HCF அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தெரியணும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி மாடலில் வரக்கூடிய கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஃபேக்டரைசேஷனில் க்ளியராக இருங்க இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் மாடல் சரிங்களா இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ